தமிழை தாய் போல் பேசும் அனைத்து நெல் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நார்த் மீடியாவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஓடிவை ஒன் டே இன்டர்நேஷ்னல் மேட்ச் செகண்ட் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூவாக பார்க்க போகிறோம் அந்த மேட்ச் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் ஸ்டார்ட் ஆக ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் டாஸ் போடுறாங்க டாஸ் போட்டில் யார் ஜெயிச்சதுன்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஜெயித்தாங்க என்ன பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நான் டாஸ் வின் பண்ண நான் பேட்டிங் தான் எடுப்பேன்னு சொல்ல இந்தியா சரி நம்ம எப்போவுமே சேசிங் தானே பண்ண போகிறோம் சரி இந்த வாட்டியும் சேசிங் பண்ணணும்னு சேசிங்க்கு களத்துக்கு வராங்க ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணதுனால ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்காக ஃபின்சியும் டேவிட் வார்னரும் இறக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நாம் பவுலிங்கில் செஸ் கொடுப்போன்னு சொல்லிவிட்டு இந்தியாவும் இறங்குறாங்க மீடியமான பேட்டிங்கில் போக நாலு ஓவரில் பதினெட்டு ரன் அடித்தாங்க வித்தவுட் லாஸில் இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஆறு ஓவர் முடிவில் பார்த்திங்கன்னா இருபத்தி ரன் அடித்தாங்க வித்தவுட் லாஸ் இதே போல் இவங்க பார்ட்னர்ஷிப் செஞ்சுரி வரையும் தொடர்ந்துச்சு ஃபின்ச் அறுபது ரன் அடித்தார் அறுபத்தி ஒம்பது ரன் ஒம்போதாவது பாலில் ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார் ஒன்னு சொல்லிவிட்டு ஷமி போட்ட பாலில் விராட் கோலி கேட்ச் குத்து அவுட் ஆனார் ஜடேஜா ஸ்மித்துக்கு போட்ட பாலை டேவிட் வார்னர் ரன் எடுக்க போய் அங்கே ஐயர் அந்த பாலர் போல்டு மேலே அடித்து ரன் அவுட் பண்ணுறாரு இதனால் டேவிட் வார்னர் எயிட்டி த்ரீ ரன்ஸ் செவன்ட்டி செவன் பால் அடித்தார் ஏழு ஃபோர் அடிச்சுக்கிறாரு மூணு சிக்ஸ் அடித்தார் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபார் டூ இந்த ரெண்டு மெயின் விக்கெட்டுக்கு அப்புறம் ஸ்மித்தும் மார்னர்ஸும் இறங்கினாங்க இவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப்பும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்க ஸ்மித்து ஒன் நாட் ஃபோர் ரன் அடிக்க ஆரம்பித்தார் ஒன் நாட் ஃபோர் ரன் சிக்ஸ்டி ஃபோர் பால் அந்த அறுபத்தி நாலாவது பாலில் பார்த்தீங்கன்னா பாண்டியா போட ஷமி பிடிக்க அம்பியரும் கை தூக்கி இத்தவரை விக்கெட்டை கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஸ்மித்துக்காக இறங்குறாரு மார்னஸும் ஸ்மித்தும் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா மார்னஸ் எழுபது ரன் அறுபத்தி ஒரு பால் அடிக்க அறுபத்தி ஒருவது பால் பும்பரா போட அதை அகர்வால் பிடிக்க த்ரீ செவன்டி டூ ஃபார் ஃபோர்த் இப்படின்னு அம்பியர் கை தூக்கி ஃபோர்த் விக்கெட்டையும் கொடுத்துட்டார் கடைசியாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெலும் மோசஸும் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாங்க இதில் மேக்ஸ்வெல் அறுபத்தி மூணு ரன் இருபத்தி ஒம்போது பாலில் அடித்து மோசஸ் ஒரு பாலில் ரெண்டு ரன் அடிக்கிறார் ரெண்டு ரன் அடித்து ஆஸ்திரேலியாவோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க த்ரீ எயிட்டி நைன் அதாவது முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது ரன் எடுத்தால் இந்தியா வின் அப்படின்ற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஆஸ்திரேலிய டீம் ரெஸ்ட்டுக்கு போகிறாங்க இப்போ நம்ம இந்தியன் பேட்டிங்கை பற்றி பார்க்கலாம் இந்தியன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தவானும் அகர்வாலும் இறங்கினாங்க இவங்களும் நல்ல மீடியம் பேட்ஸ்மேன் மாதிரி நல்லா ஏழு ஓவரில் ஐம்பது ரன் கிட்ட போனாங்க ஏழாவது ஓவர் நாலாவது பாலில் ஜோஷ் போட்ட பால் தவான் அடிக்க அதை பிடிச்சாரு ஸ்டார்க் அம்பியர் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை கொடுத்துட்டு சரி அதையும் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகர்வால் ஒரு ஓவர் எப்படியோ தட்டி கழிக்க அடுத்த ஓவர் எட்டாவது ஓவர் மூணாவது பால்லேயே அகர்வாலும் பேட் கம்மிங்ஸ் போட்ட பால் அடிக்கப் போய் அதை அலெக்ஸ் பிடிச்சி அறுபதுக்கு ரெண்டு விக்கெட் ஆயிடுச்சு இந்த ரெண்டு விக்கெட்டையும் மெயின்டைன் பண்ணலான்னு ஐயரும் கோலியோ இறங்கினாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லாவே போயிட்டுருக்க முப்பத்தி எட்டு ரன்னுக்கு முப்பத்தி ஆறு பாலில் அடித்தார் ஐயர் இவரோட முப்பத்தி ஆறாவது பாலில் மோசஸ் போட்ட பாலில் அடிக்க ஸ்மித் பிடிக்க அம்பயர் மூணாவது விக்கெட்டையும் கொத்துட்டார் ஐயருக்கு பதில் கே எல் ராகுல் வர கோலியும் கே எல் ராகுலும் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க இதையும் நல்லா போயிட்டு இருக்கும்போது கோலி ஆஃப் செஞ்சுரி அடித்து மேட்ச்சுக்கு ஒரு த்ரில்லையும் ஜெயிக்க போகணுன்ற ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கலான்னு நினைக்கும்போது ஜோஸ் போட அதை அடித்த கோலி மோசஸுக்கு கேட்ச் கொடுத்து நாலாவது விக்கெட்டும் கொடுத்தாரு டூ ட்வெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் விக்கெட்ஸ் கோலிக்கு பதில் வந்த ஹர்திக் பாண்டியாவும் கே எல் ராகுலும் சம பார்ட்னர்ஷிப் போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க இவங்களும் நல்ல பார்ட்னர்ஷிப் போகும்போது இரநூத்தி எண்பத்தெட்டுக்கு கே எல் ராகுல் ஜம்பா போட்ட பால் அடிக்கும்போது அடித்த அந்த பால் மேலே போய் ஜோஸ் கைக்கு வந்து மாட்டிக்கிச்சு இதுக்கப்புறம் அம்பையரும் அஞ்சாவது விக்கெட்டை கொடுத்துட்டார் டூ டொண்ட்டி எயிட் ஃபார் ஃபைவ் விக்கெட்ஸ் கே எல் ராகுல் ஃபில் பண்ண வந்த ஜடேஜாவும் நல்ல மாஸ் என்ட்ரி கொடுத்தனு பல ஷாட்டுகளையும் கொடுத்தார் ஒரு நம்பிக்கையும் கொடுத்தார் இருபத்தி நாலு ரன் அடித்தார் இவரோட பதினோராது பாலை பேட் கமிங்ஸ் போட அது வேகமாக அடிக்க வந்த ஜடேஜா லைட்டாக ஷார்ட் பாலாக அடிச்சிட்டார் இதை மேக்ஸ்வெல் பிடிச்சிட்டாரு இதில் அம்பையர் விக்கெட் கொடுத்துட்டார் ஸோ த்ரீ ட்வெண்ட்டி ஒன் ஃபார் சிக்ஸ் அதே போல் ஹர்திக் பாண்டியாவும் ஜடேஜா மாதிரி ஷார்ட் ட்ரை பண்ண போயிட்டு பேட் கம்மிங்ஸ் அதே பவுலர் போல் ஸ்மித்து அந்த பால் ரொம்ப ஷார்ட்டாக வரவே ஸ்மித்தும் அதை பிடிச்சிட்டாரு இதனால் அதுக்கடுத்த விக்கெட் விழுந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஒன் ஃபார் செவன் இவங்களோட ப்ளேஸை ஃபில் பண்ண ஷைனியும் ஷமியும் உள்ளார் நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஷமி ஒரு ரன் எடுத்துகிட்டு நாலு பால் இது பண்ணி நாலாவது பாலில் மேக்ஸ்வெல் போடவே மேக்ஸ்வெல் போட்டு மேக்ஸ்வெல்லே கேட்ச் பிடிச்சி அவுட் பண்ணி அனுப்பிச்சு விட்டார் இதுக்கப்புறம் வந்த பும்ரா எல்பிடபிள்யூ மூலமாக ஜம்பா போட்ட பாலில் எல்பிடபிள்யூ ஆகிட்டு வெளியே போயிட்டார் லாஸ்ட்டாக சஹல் வந்து நாலு ரன் ஆறு பால்ல எடுத்தார் இப்போது ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது இரண்டு பேர் ஷைனி சஹல் இதில் பார்த்தீங்கன்னா ஷைனி பார்த்தீங்கன்னா பத்து பாலில் பத்து ரன் அடிச்சுட்டு இருந்தார் இதன் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம இந்தியன் டீம் அடித்தது முந்நூற்றி முப்பத்தெட்டு ரன் நைன் விக்கெட்ஸ் நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு இதனால் நம்ம இந்த வாட்டியும் அவ்வாற தோல்வி அடைஞ்சோம் ஆஸ்திரேலியா ஃபிஃப்டி ஒன் ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிவிட்டு போயிட்டாங்க இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஐம்பத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் இந்தியாவை ஜெயிச்சிச்சு இதனால் செகண்ட் ஓடிஐ மேட்சையும் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்